அங்கே இந்த ஊரடங்கு காலங்களில் எல்லாரும் தனிமைப்படுத்தியிருக்காங்க, ஆனால் இந்த ஊரவே தனிமைப்படுத்திட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இந்த வீடியோ பகுதி இரண்டு. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பகுதி ஒன்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்துக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். அப்படின்னா இதை பார்த்துட்டு அதையும் மறந்துடாமல் பார்த்துருங்க. ஐயா கிட்ட வந்து இன்னொரு ஒரு கேள்வி இருக்கியா, என்னன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊரடங்கு போட்டுக்கிட்டு கொரோனாங்கிறது அப்படி இருந்து இந்த ஊரில் தான் நான் இருந்து வாழ்கிறேன். ரெண்டாவது எதுவும் தேவைன்னா பக்கத்து ஊரில் போய் தேவைப்பட்டதை இங்கே ரெண்டு பேர்த்துக்கு வாங்கி இந்த ஊரில் வந்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு மித்த டயத்தில் ரெண்டு பேரும் தனியாக அந்த சாவடியில் வந்து இருப்போம். யாரும் வந்தால் போனால் எங்களை வந்து பார்ப்பாங்க. வேறு யாரும் எங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது, யாருமே உதவி செய்யலை. இன்றைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் உதவி செய்யலை. அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சு எங்களுக்கு உதவி செஞ்சால் நல்லது, எங்களை நல்லா ஆக்குங்க. இந்த ஊரில் நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், காவக்கார மாதிரி சாமி கார்ப்பண சாமி மாதிரி இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்டில் இருந்து சரி வெளியில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி எங்களுக்கு நல்லபடியாக உதவி செய்யுங்க ஐயா, நல்லா இருக்கணும். ஆமாம், எப்படியோ இருந்து வாழ்கிறோம். சாப்பிட்டு வந்து இந்த ஊரை பார்க்கணும், எங்களுக்கு பார்க்கணும், எங்களுக்கு இந்த வீட்டை கட்டி கொடுக்கணும். வீடு அதாவது கவர்மெண்ட்லேருந்து நிறையா வீடுகள் வந்துட்டு ஸ்கீம் வச்சுருக்காங்க, தொகுப்பு வீடு, இன்னும் நிறையா வீடுகள்லாம் வச்சுருக்காங்க. அது மாதிரி ஐயாக்காக ஒரே ஒரு வீடு கட்டுறதுக்காக ட்விட்டர்லாம் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்லாம் போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி நீங்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக ஏதாவது ஒரு ரெடி பண்ணி ஐயாவுக்காக ஒரு வீடு கட்ட சொல்லலாம். இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அரசு அதிகாரிகளாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு அரசியல்வாதிகளாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஐயாவுக்காக வந்து பாருங்கள், பார்த்து எங்களை பார்த்து நீங்களே ஒரு வீடு சொல்லப்போனால் இந்த ஊரில் கவர்மெண்ட் பில்டிங்கே வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. கோயில் இருக்கு, இந்த கோயில் இருக்கு, வேற கிடையாது, இருக்கு தண்ணி டேங்கி இருக்கு. மற்றபடி வந்து வேற எதுவும் அரசாங்க பில்டிங் மாதிரி எதுவுமே தெரியும். சேதமாயிருக்கு, சேதமாயிருச்சு. பொதுவாக அந்த ஊரே சேதமாக தான் இருக்கு. அப்போ அவர் வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். வாங்கய்யா. இருக்கு அதத்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற முக்கியமாக அண்ணன் தங்கம் தென்னரசு அண்ணன், கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இந்த திருச்சுழி மக்களுக்காக நீங்கள் நிறையா செஞ்சுருக்கீங்க. இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதை வந்துட்டு குறையெல்லாம் சொல்லலை. கிட்டத்தட்ட தொடர்ந்து இந்த மக்கள் உங்களுக்காக தான் ஓட்டு போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சென்னையிலேருந்து வந்துச்சு சார், அந்த ஓட்டு போட்ட அன்னைக்கு சென்னையிலேருந்து வர சொல்கிறேன், வந்து விற்காண்டி வந்து போட்டு ஓட்டு போட்டோம் போட்டேன். இப்படி ரெண்டு பேர் இந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஜனநாயக கடமை ஆற்றுறதில் எங்கே இருந்தாலும் வந்து ஓட்டு போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஊரே வந்து ரொம்ப சிதலம் அடைஞ்சிருக்கு. இந்த ஊருக்காக ஒரு கட்டிடங்கள் கட்டி கொடுங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி கொடுங்க, இல்லைன்னா பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்க அப்படிலாம் கேட்கல. வயசான
இவங்களுக்காக ஒரு வீடு மட்டும் கட்டி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்னே. அமைச்சரா இருக்கீங்க, கண்டிப்பா வந்துட்டு இந்த உதவியை நீங்க பார்த்து என்ன வேணாலும் செய்யலாம். ஆமா செய்யலாம். அந்த வீடை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கணும், ஏன்னா தனியா இருக்கிறதுனால என்ன வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆமா ஆமா, ரவையில பயந்த பகல்ல வந்து பயம் கிடையாது எங்களுக்கு. அஞ்சு மணி ஆன உடனே கதை வருவான், ஏன்னா ஊரே காலியா இருக்கு, ஏதாவது கெட்டதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஓடுலாம் மழை பெஞ்சிச்சுன்னா ஓட்டைகள்லாம் ஒழுகும், ஒழுகிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏதாவது இங்க கவர்மெண்ட் கட்டடங்களும் இல்ல, அப்படி இருந்தாலும் அங்கேயாவது போய் இருந்துக்கலாம். எதுவுமே எல்லா வீடுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா முள்ளா இருக்கு, எல்லா வீடுமே சிதலம் அடைஞ்சிருக்கு. ஆனா இந்த ஊரை காப்பாத்துற இந்த ஊரை காப்பாத்துறது கடைசி ஒரு அத்தியாயம் அப்படின்னா அது இவங்களாதான் இருக்காங்க இன்னைக்கு. அதனால இவங்களை காப்பாத்துறதுக்காக நீங்க கொஞ்சம் ரெடி பண்ணுங்கண்ணே. இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கிற மக்கள் வந்து கண்டிப்பா அந்த அரசாங்கத்துக்கு போற மாதிரி உதவி செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், இந்த தொகுதியுடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தங்கம் தன்னரசனை இவங்களுக்காக நீங்க நேரில் வந்து பார்த்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா உங்களுடைய ஆட்களை அனுப்பி வச்சு இவங்களுக்காக அந்த ஒரே ஒரு வீடு அந்த வீட்டுடைய அந்த இதை உத்தரவை கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு கெட்டி ரெடி பண்ணிக்கிருவாங்க. ஆமா இவங்க வந்துட்டு எங்கேயுமே போக மாட்டாங்கண்ணே. இந்த ஊர் தான், இந்த ஊர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நான் செத்தாலும் இந்த சுடுகாட்டில் தான் என்னைய வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வைராக்கியத்தோட இருக்காங்க. இது மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆட்களை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. காட்டில் இருக்கிற சிங்கம் புலிகளை நம்ம பாதுகாக்கிறது இல்லையா, அதே மாதிரி இந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்களையும் நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. அவங்க கேட்கறது ஒன்றே ஒன்று தானே, ஒன்றே ஒன்று தான், காசு பணம் பொருள் உதவி எதுவுமே தேவை கிடையாது. அரிசி அரிசி எதுவும் வேணாம், தண்ணியை குடிச்சாது வாழ்ந்துருவேன்னு சொல்கிறாங்க. ஒரு டேங்கி தண்ணி இருக்கான், அதை தண்ணியை குடிச்சாது வாழ்ந்துருவேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வீடு மட்டும் நீங்கள் கட்டி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து அவங்கவுங்க வீடுகளை வந்து டூர், வீடு டூர் போடுறாங்க, பாத்ரூம் டூர்னு போடுறீங்க. அதே மாதிரி டூரில் இல்லை, இந்த மாதிரி இருக்கிற ஒரு வீடை வந்து கொஞ்சம் பாருங்கள். உங்களுடைய பங்களா எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் உதவி பண்ணணும். ஐயாவும் அம்மாவும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிற காலத்தை இன்னும் சந்தோஷமாக வந்து உங்களை என்றைக்கும் மறக்கவும் என்றைக்கும் மறக்கவும் மாட்டாங்க. இந்த ஊரடங்கு காலங்களில் எல்லோரும் தனிமைப்படுத்தியிருக்காங்க, ஆனால் இந்த ஊரவே தனிமைப்படுத்திட்டு எல்லோரும் போயிட்டாங்க. தனியாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பார்க்குறதுக்கே வேதனையாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அரசாங்கத்துக்கு இந்த வீடியோ போய் சேரணும், இவங்களுக்கு அடுத்த வீடியோவில் வீடு கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சொல்லணும். அந்த சொல்ல வேண்டிய விஷயம் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. உண்மையிலேயே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் ஐயா. நன்றியா.